டியூஸ்டே ஈவினிங் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா அவங்களோட டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டிலெலாம் கழுவி எடுத்தாச்சு. ஈவினிங் 6 மணிக்கு போல் சாமி படத்துக்கெலாம் பூ வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறமா துவச்சி வச்சுருந்த துணியெல்லாம் மடிக்கணும். துணி மடிக்கிறது எனக்கு பிடிக்காத வேலை. இதே மாதிரி யாருக்கெல்லாம் துணி மடிக்கிறது பிடிக்காது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். துணியெலாம் மடித்து அவங்கவுங்க கபோர்டில் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே பசங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்காக மாவு கரைச்சி வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி டின்னருக்கு தோசையும் மதியம் வச்ச சாம்பாரும் இருக்குது. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிட வேண்டியதுதான். தோசையில் பொடி போட்டு சாப்பிட்றது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எப்போ தோசை செஞ்சாலுமே பசங்களுக்காக ஒரு முட்டை தோசை கம்பல்சரி செஞ்சு கொடுத்துருவேன். டின்னர் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நாளைக்கு ஸ்நாக்ஸ்க்கு பச்சைப்பருப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பச்சைப்பருப்பையும் ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டது மிச்சம் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி கிச்சனையும் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. நாளைக்கு மார்னிங் நம்ம கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகும்போது வேலை நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நைட்டு டின்னர் கிச்சன் க்ளீனிங் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பசங்களோட ஹோம்ஒர்க்கை கவனிக்க போயாச்சு. ஸோ இப்படி தான் ஈவினிங் டெய்லி என்னோடய ரொட்டீன் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.